தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இவங்களை பத்தி போடுங்க அவங்கள பத்தி போடுங்கன்ட்டு உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அவங்கள பத்தின பயோகிராஃபியை நீங்க கேட்டுட்டு வரீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்க போடுறோம். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இதய திருடன் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமாகி ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் நடிச்சு அதுக்கப்புறம் சினிமாவை விட்டே போன நடிகை காம்னா ஜெத்மலானி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஸோ நடிகை காம்னா இப்போ மறுபடியும் அவங்களுடைய கெரியரில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு வெப்சீரிஸ் மூலயமா. அதன் மூலயமா மறுபடியும் அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. அண்ட் இவங்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஆக்டிங் கெரியர் இது எல்லாத்த பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை காம்னா ஜெத்மலானி இவங்க 1985 டிசம்பர் 10 மும்பையில பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயது 37. இவங்க மும்பையில செட்டில் ஆன சிந்தி ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க பாத்துட்டீங்கன்னா மும்பையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனான ஷியாம் ஜெத்மலானி அவங்களுடைய பேத்தி தான் காம்னா ஜெத்மலானி. இவங்களுடைய அப்பா நிமேஷ் ஜெத்மலானி அவரும் ஒரு பிசினஸ் மேன் அண்ட் அவங்களுடைய அம்மா திவ்யா ஒரு ஹவுஸ் வைஃப். இவங்களுக்கு கபில் அப்படின்ற ஒரு பிரதரும் கரிஷ்மா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க டோட்டல் ஃபேமிலி பாத்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் அந்த பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க, ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி, அந்த மும்பையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் காம்னா ஜெத்மலானி. பட் இவங்களுக்கு வந்து ஆக்டிங் அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு அந்த மாடலிங் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகமாகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாடலிங் கெரியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் மும்பை அப்படின்ற கான்டெஸ்ட்ல 2004 கலந்துகிட்டு அதுல ரன் முக்காவாசி பேரு மும்பைல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. அது ஹன்சிகால இருந்து இல்ல லாவண்யா திரிபாட்டின்னு நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ இங்கே கம்னாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அவங்க அறிமுகமானது தெலுங்குல தான். பிரேமிகுழு அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம் மூலமாக தான் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தமிழில் இதய திருடன் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தாங்க. இவங்களுடைய இந்த ரெண்டு திரைப்படமும் அந்த அளவுக்கு பெருசாக போகல. அதிலும் அவங்களுடைய முதல் திரைப்படமான தெலுங்கு திரைப்படம் ஒரு ரொம்பவே ஒரு ஃப்ளாப்ல போய் முடிஞ்சது. பட் இருந்தாலும் 2006 கோபிச்சந்த் அவர்களுக்கு பேர் பண்ணி ரணம் அப்படின்ற ஒரு படம் நடித்தாங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்துக்கு அப்புறமா சமநாயுடு, சைனிக்குடு, டாஸ் இது போன்ற திரைப்படங்கள் நடிச்சாங்க. அண்ட் உகாதி அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா மச்சக்காரன் அப்படின்ற தமிழ் திரைப்படம், கிங் அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், ராஜாதி ராஜால நடிச்சாங்க. அதுக்கப்புறமா கைதி கந்தராவ், மேக்கப் மேன், காசைதான் கடவுளடா, ஆக்ஷன் 3D, பாய் அப்படின்ற ஒரு திரைப்படம், அக்ரஜா, சந்திரிகா. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 4 மொழியிலையுமே ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க இண்டஸ்ட்ரியை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா 2015 சந்திரிகா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்துல தான் நடிச்சாங்க. தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, தெலுங்குலயே அவங்க வந்து கடைசி திரைப்படத்தையும் முடிச்சுட்டு போனாங்க. இதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 2014 சூரஜ் அப்படின்ற ஒரு பெங்களூர் பேஸ்டு பிஸ்னஸ் மேன் ஒருத்தவங்கள தான் இவங்க திருமணம் பண்ணாங்க. அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலியே பெரிய பிஸ்னஸ் மேன் ஃபேமிலியா. அவங்களுடைய ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செக்டர்லேருந்து வந்தவரை தான் பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. திருமணத்திற்கு அப்புறமா குழந்தைகளோட ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக காம்னா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ சில வருடங்களுக்கு அப்புறமா கருடா அப்படின்ற திரைப்படம் மூலமாக மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2023 வியவஸ்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப்சீரிஸ் மூலமாக மறுபடியும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் மூலமாக மறுபடியுமே அவங்க நிறைய ஃபேமஸ் ஆகிட்டே வராங்களே. அதாவது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இவங்க ரொம்பவே இன்டர்வியூஸ் கொடுக்கறது, அவங்களுடைய லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதுவும் கம்பேக் இல்லையா இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது உங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு, என்னோட ஹாப்பினஸ்க்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக ஆக்ட்ரஸ்க்கு திருமணமான இது ஆக்டர்னு இல்லை, ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே தான், பிரபலங்களுக்கு
பப்ளிக் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜில் ஆகும்போது அவங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் அதை தனித்தனியாக வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. நம்மளுடைய பர்சனல் லைஃபை ரொம்பவே பப்ளிக்காக காட்டுறதுனால தான் ப்ராப்ளம்ஸே வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், என்னோட திருமணம் அந்த லைஃப் ஹாப்பினஸ்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் அவர்கள் தன்னோட மேரேஜ் லைஃபை ரொம்பவே ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க, ரொம்பவே அதில் ஹாப்பியாக இருக்காங்க. ஹஸ்பண்டை பற்றியோ இல்லை குழந்தைங்களை பற்றியோ ஃபேமிலி லைஃபை பற்றியோ ரொம்ப நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய லைஃப் அந்த ஒரு சக்ஸஸ்க்கு காரணம், அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றின ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2017 இவங்களை வந்து ஒரு போலீஸ் கேஸ் நடந்தது. அதாவது இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு மும்பையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப்பாக ஒரு வண்டியில் வந்து இவங்களுடைய காரை சேஸ் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு கார் நம்பர்லாம் ஞாபகம் வந்து அந்த காரில் இருந்தவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாது. யாருன்னே தெரியல எங்களை திடீர்னு சேஸ் பண்ணி எங்களை ஒரு மாதிரி அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்களா, பட் முன்னாடி கிடையாது, ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப அவங்களுடைய கெரியரை பற்றியும் அவங்களுடைய லைஃப்பில் ஜென்ரலாகவே அவங்க ரொம்ப டிசிப்ளினாக மாறிட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக டைரக்டர் ஒருத்தர் பயங்கரமாக திட்டி அழுதுருக்காங்க, எல்லார் முன்னாடியும் திட்டு வாங்கி அழுதுருக்காங்களாம். அது எதனால அப்படின்னா காமனா தன்னுடைய கெரியர் ஸ்டார்டிங்கில் ஒரு 3வது படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர். இவங்க அப்போது இவங்களுக்கு வந்து பூனம் பாஜ்வா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்களாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில் பார்ட்டி அவுட்டிங் மாதிரி போயிருக்காங்க, ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததே அதாவது ரூமுக்கு வந்ததே 3 தானா. 3 வந்துட்டு ஒரு 2 மட்டும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் 6 அவங்க செட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கலைச்சி போயிருந்தது, சரியா தூங்காம ரொம்ப டயர்டா போயிருந்திருக்காங்க. இதை பார்த்த டைரக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும் போது அங்க இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் எவர் எதுவுமே பார்க்காம பயங்கரமா என்னதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கண்டபடி திட்டிருக்காங்க காமனாவ. இதை பார்த்துட்டு அந்த செட்லயே பயங்கரமா காமனா அழுதிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் அதை இனிமேட்டு நம்ம திருத்திக்கணும், ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா பர்சனலாகவே லைஃப்பில் ரொம்பவே டிசிப்ளினாக மாறி இருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் தான் காமனா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதிக ஃபேமஸ் அப்படின்னா தெலுங்குல தான், தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் இதே திருடன், மச்சக்காரன், கடைசியில் காசிதான் கடவுளடா, இந்த மாதிரியான ஒரு சில திரைப்படங்கள். அது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படம் இருக்குன்னு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட சில திரைப்படங்களில் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகை காமனா ஜெத்மலானி அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.